அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நீர்க்கோளம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீர் அப்படின்னா என்ன? பூமியில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீரின் அளவு, நன்னீரின் அளவு, அதேமாரி கடல் நீரின் அளவு என்ன? ஏரி, கடல், பெரிய கடல், ஓகே, இதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கோளம் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான பாடம் தான், ஓகேங்களா? புக் எடுத்து தெளிவாக லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தை நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, நீர்க்கோளத்தின் சிறப்பு அம்சங்கள், ஓகேங்களா? நீர்க்கோளத்தினோட சிறப்பு அம்சம் வந்து என்னென்ன? ஒவ்வொரு நீர்ப்பரப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். கடல், ஏரி, ஆறு, இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லை, சும்மா பேசிக்காக தெரிஞ்சால் போதும். நீர் சுழற்சியின் படிநிலைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு காரணம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்த வந்து கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ வாங்க. நீர்க்கோளம். நீர்க்கோளம் என்பது நமது கோளில் அடங்கியுள்ள முழு நீர்ப்பரப்பையும் குறிக்கும், ஓகேங்களா? நம்ம கோளில் இருக்கக்கூடிய நீர்க்கோளம் அப்படின்னா அதில் கூட எல்லா நீரையும் குறிக்கும், ஓகேங்களா? பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர், அது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது, சரிங்களா? ஒரு கோளின் நீர்க்கோளமானது நீர், நீராவி அல்லது திடநிலையில் உள்ள பனிக்கட்டி வடிவில் இருக்கும். இது வந்து பார்த்தா நீராக இருக்கும் அல்லது நீராகவே இருக்கும், அது வந்து பனிக்கடியாக இருக்குது, எல்லாம் சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க? நீர்க்கோளம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 21%. நீர்க்கோளமானது ஏறக்குறைய 71% பூமியில் சூழப்பட்டுள்ளது. பூமி இருக்குது அப்படின்னா அது வந்து 71% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97%, நல்லா பார்த்துக்கோங்க, 97% வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? உப்பு நீராக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3% தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? நீர் 97% உப்பு நீராகும். அது வந்து மீதமான நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடியிலும் ஏரிகளிலும் ஆறுகளிலும் மற்றும் பனிப்பாறைகளாகவும் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 97% உப்பு நீர், ஓகேங்களா? மீதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்னீர் வச்சுக்கலாம். சாக்கடல், ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சாக்கடல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்விதமான கடல் வாழ் உயிரினங்களும் வாழ்வதில்லை, ஓகே? டேஸ் எவ்விதமான கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக உப்புத்தன்மை கொண்டிருக்கும் சாக்கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீர்க்கோளத்தின் முக்கியத்துவம், ஓகேங்களா? நீர்ப்பரப்பின் வகைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து ஒன் மார்க் க்வெஸ்சன் நிறைய இருக்கு, ஓகேங்களா? பெருங்கடல், பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், ஓகேங்களா? ஸோ பெருங்கடல் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. கடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கடலோட சின்னதாக இருக்கிறது, ஓகேங்களா? கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருக்கும், ஆனால் அவை பெருங்கடலை விட நமக்கு எப்படி இருக்கும்? சிறியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கடல். இந்தியாவில் பாயும் சில நதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை, யமுனை, கோதாவரி, காவிரி, கிருஷ்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுகள். ஆறுகள் என்பவை நன்னீரை கொண்ட ஒரு நீரோடைகள், ஓகேங்களா? பொதுவாக ஆறுகள் மலைப்பகுதியில் உற்பத்தியாகின்றன, அவை பெருங்கடலிலோ அல்லது கடலிலோ கலக்கின்றன. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பைனல் வந்து கடல்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கடல்லையோ கலக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு, காவிரி ஆறு. ஏரிகள், ஒரு நீர்ப்பரப்பு அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டுருந்துச்சு அப்படின்னா, ஒரு நீர்ப்பரப்பு இருக்குது அது எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தால் சூழப்பட்டுருச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? ஏரிகள் என்ன அழைக்கப்படுகின்றோம். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தால் ஏரி. ஒரு நீர் உப்பு நீராக, உப்பு நீர் ஏரியாகவும் நன்னீர் ஏரியாகவும் இருக்கலாம். ஒரு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கும்? உப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது உப்பு நீர் ஏரின்னு சொல்லுவாங்க. அது நிலத்தில் இருந்துச்சு அப்படின்னா நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தால் ஏரி, ஓகேங்களா? வளைகுடா, வளைகுடா என்பது நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும் கடல் நீர் அல்லது பெருங்கடல் நீர்ப்பகுதியாகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நிலம் அப்படின்னா இதுக்குள்ளே போகக்கூடிய இந்த கடல் நீர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடல் வச்சுக்கலாம். இது உள்ள போகக்கூடிய கடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளைகுடா, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹச் வளைகுடா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச் வளைகுடா. ஏரி அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க, வளைகுடா அப்படின்னு என்ன தெரிஞ்சுங்க, விரிகுடா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட், ஓகேங்களா? கடலில் போய் இருக்கக்கூடிய ஒரு சில நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்க? விரிகுடா, ஓகேங்களா? விரிகுடா என்பது நிலப்பரப்பை சுற்றி அகலவாக்கில் மிக பரந்த அளவில் காணப்படும் நீர்ப்பரப்பாகும், ஓகேங்களா? இவை கடலிலோ அல்லது பெரிய நீர்ப்பரப்பிலோ இணைந்திருக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு வந்து வங்கள விரிகுடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிகுடாவுக்கு உதாரணம். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ராஜஸ்தானில் உள்ள சாம்பல் ஏரி, ஓகே, சாம்பல் உப்பு ஏரி இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உள்நாட்டு உற்பத்தி உப்பு ஏரியாகும். ஓகேங்களா, ஸோ டேஸ், ஓகேங்களா, ஏரி இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உள்நாட்டு உற்பத்தி ஏரியாக ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சாம்பல் ஏரி என்ன ஸ்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. உப்பங்கழி, ஓகே, கடலிலிருந்து உப்பு நீரை தனியாக பிரித்து ஆழம் குறைவான நிலப்பகுதியில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பங்கழி. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, நீர்ச்சந்தி இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்பை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பு. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு நீர் இருக்கு, இங்கே ஒரு நீர் இருக்கு, அதனால எனக்கூடிய ஒரு மிகச்சிறிய குறுகிய நீர்ப்பரப்பு, ஒரு குறுகிய சந்ததம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க நீர்ச்சந்தி. உதாரணம் பாக் நீர்ச்சந்தி, இது வங்கள குரு விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது. ஓகேங்களா, ஸோ பாக் நீர்ச்சந்தி வந்து பார்த்தீங்கன்னா எதை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் பார்த்தீங்கன்னா இணைக்கிறது. அருவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நதி நீரானது உயரமான பகுதியிலிருந்து கீழே விழும். ஓகேங்களா, கீழே எங்கே விழுது அதுன்னு சொல்லுவாங்க அருவி, குற்றால அருவி. ஓகேங்களா, ஸோ குற்றால அருவியானது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றும் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா, நீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசுபடுத்துறது சொல்லி சொல்லியிருப்பாங்க, இதில் லைட்டாக படிச்சுக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரோட சுழற்சிகள். ஓகேங்களா, முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாதல், இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவி வந்து பார்த்தீங்கன்னா சுருங்குதல், மூன்றாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு, நான்காம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வழிந்தோடல் மற்றும் உறிஞ்சப்படுதல். ஓகேங்களா, நீரானது வழிந்து ஓடுதல் மற்றும் உறிஞ்சப்படுதல். ஓகேங்களா, ஸோ புக் பே கொஸ்டின் பார்த்தலாம். நீர்க்குளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த டேஸ் அளவை குறிக்கும், நீர் அளவை குறிக்கும், பொருந்ததை கண்டுபிடிக்க. ஓகேங்களா, அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக் இதெல்லாம் பெரிய கடல் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு. நீர்ப்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டு அனைத்து பக்கம் நிலம் வந்துச்சு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அது ஏரின்னு சொல்லுவாங்க. ஆவியாதல் என்பது நீரின் நீர் சுழற்சியின் டேஸ் படிநிலை, முதல் படிநிலை. நீர் ஓர் நீர்ப்பரப்பின் ஒரு பகுதி நிலம் சூழ்ந்திருப்பது மற்ற பகுதி கடலை நோக்கி விரிந்தது என்ன சொல்லுவாங்க விரிகுடா. ஓகேங்களா, ஸோ நன்னீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தால் ஏரி, கொள்ளேர் ஏரி, உப்பங்கழி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசையில் உள்ள சிலிக்கா, இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக் நீர் சந்தி, உள்நாட்டு உப்பு ஏரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் ஏரி, ஆவி சுருங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் உருவாகுதல். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்த்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு லெசன் பார்க்குறோம், ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.